கடலூர் திட்டக்குடியை அடுத்த ஆதனூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் அஜித்குமார். டிக்டாக் பிரியரான இவர் பல வீடியோக்களை டிக்டாக் செயலியில் பதிவிட்டுள்ளார். டிக்டாக் மோகம் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் அதிகரித்து வந்த வண்ணம் உள்ளது. சினிமா வசனங்கள், பாடல்கள் என அனைத்தும் டிக்டாக் வீடியோவாக பதிவு செய்து வருகின்றனர். இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாகுபாடு இல்லாமல் பெருகி வரும் இந்த மோகத்தால் சில நேரங்களில் சில வினோத சம்பவங்களும் விபரீதங்களும் நடக்க தவறியதில்லை. அப்படி ஒரு சம்பவம்தான் கடலூரில் நடந்துள்ளது. கடலூர் திட்டக்குடியை அடுத்த ஆதனூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் அஜித்குமார் சிறுவன் முன்னிலையில் மின்விசிறியில் தூக்கிட்டுக் கொள்வது, குடும்பத்தினர் உதவியுடன் பச்சிளம் குழந்தையை பாயில் படுக்க வைத்து அதற்கு மேலே ஆபத்து விளைவிக்கும் வகையில் கயிற்றில் விபரீதமாக தொங்குவது என பல வீடியோக்களை பதிவிட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் இதற்கு ஒரு படி மேலாக சமீபத்தில் ஆதனூர் பேருந்து நிறுத்தம் அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை பைக்கில் மறித்து பின்னர் அந்த பைக்கின் மீது படுத்துக் கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே பாடலுக்கு டிக்டாக் வீடியோ எடுத்துள்ளார். இந்த வீடியோவை பதிவிட்ட சில மணி நேரங்களில் அது சமூக வலைதளங்களிலும் வாட்ஸ்அப்பிலும் வைரலானது. உடனே இதை பார்த்து மற்ற இளைஞர்களும் இதுபோல செய்யக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக கடலூர் காவல் கண்காணிப்பாளர் அபினவ் இளைஞர் அஜித்தை பிடிக்க உத்தரவிட்டுள்ளார். அதன் பேரில் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் டிக்டாக் செய்தபடியே சுற்றி கொண்டிருந்த அஜித்தை அவருடைய பைக்குடன் போலீசார் கைது செய்து அதிரடி காட்டியுள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் இதற்கு முன்பும் அந்த இளைஞர் இதுபோல் விபரீத செயல்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதிகமாக மக்களை கவர்வதற்காக டிக்டாக்கில் வீடியோ பதிவிட்ட அஜித்தின் மீது இரண்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவிற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.